ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 9 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நாளத்தி வச்சுக்கோங்க. சரிவா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல நாளோட சீனை தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட டைம் தான் அங்கே ரொம்பவே பேடாக போயின்னு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை சந்திக்கலான்னு வந்திருப்பான். ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க அந்த செய்தியை பார்த்துன்னு அவங்க அம்மாவால அங்க நம்பவே முடியல. இந்த மாதிரி என்னோட பையன் வந்து ஒரு கொலகாரனு இப்படி இவங்கள நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவனும் உள்ள வந்துடுறான். ஹே, நீ வந்து எதுக்கு இங்க வந்த? இங்க வந்து ஆபத்துன்னு தெரியும்ல, ஏன்னா இங்க சுத்தி ஃபுல்லாவே போலீஸா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இங்கதான் வருவான்னு. அம்மா, நான் வந்து எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி நான் எந்த விதமான கொலையும் பண்ணல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ண பாக்குறேன் இந்த மாதிரி நான் எந்த விதமான கொலையும் பண்ணலன்னு. இதை கேட்ட அவங்க அம்மாக்கும் ஒரு நிம்மதி. இந்த மாதிரி என்னோட பையன் வந்து ஒரு கொலகாரன் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ வந்து எந்த விதமான கொலையும் பண்ணல. இப்படி இவங்கள பேசினு இருக்காங்க, பார்த்தா போலீஸோட சவுண்ட்லாம் கேக்குது. இதனாலே இவனும் எழுந்து நின்னு சொல்றான், இந்த மாதிரி நான் எந்த விதமான தப்பியும் பண்ணல, அதை நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நான் இப்போ என்னோட அப்பாவை தேடலான்னு இருக்கம்மா. இப்படி இவனை சொல்லிருக்க திடீர்னு பார்த்தா போலீஸ் ஆளுங்களும் அந்த டோரை வந்து திறக்கிறாங்க. இப்பதான் அவங்களே பாக்குறாங்க, இந்த மாதிரி அவன் ஜனாலையா குதிக்கிறான். அவனும் அங்கில இருந்து ஒரே ஜம்பா ஜம்ப் வச்சிடறான். இதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட தான் காட்டுறாங்க. அவனும் ஒருத்தங்கையில பேசினு இருக்கான். பார்த்தா அந்த டீச்சரு, அதாவது ஸ்டார்டிங்ல அந்த ரிங்க பத்தி சொல்லிருப்பான்ல அந்த டீச்சர் தான். இந்த டீச்சரும் பல்லாயிரம் வருஷமா அந்த ரிங் பின்னாடி இருந்திருக்கான் போல. அதுவும் இல்லாம இப்ப அந்த ரிங்க அந்த பையன் கையில் தான் இருக்கு. இப்படி இவனும் யோசனை இருக்கு. அப்பதான் அந்த சயின்டிஸ்டே சொல்றான், இந்த மாதிரி நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படின்னு அங்க இருக்க ஒரு துணி எடுத்து காட்டுறான். பார்த்தா அந்த மேயரோட பொண்ணு தான். இதை பார்த்தா அவனும் ரொம்பவே கோமா அந்த கையில இருக்க கிளாஸ தூக்கி மண்டையில உடைக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருப்ப, உனக்கு தெரியாதா இது வந்து மேயரோட பொண்ணுன்னு? நீ என்ன ஆசைப்படுற? இந்த மாதிரி நீ பண்ணிட்டா நீ வந்து தப்பிச்சிருவன் நினைக்கிறியா? இப்ப நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நம்மளுக்கும் ஹியூமன் நேஷனுக்கும் ஒரு போரே தொடங்க போகுது. ஐயோ, என்ன வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து சத்தியமா தெரியாது இது வந்து அந்த மேயரோட பொண்ணுன்னு. எல்லா தப்புமே அந்த ஜீன் ஜாயினோட தப்பு தான். ஏன்னா அந்த பொண்ணு தான் நிறைய பேரை அந்த ஹவுஸ்ல ஏத்துனு வந்தா. இதனால தான் நான் தெரியாதனமா இந்த பொண்ணையும் தூக்கி நொன்ட்டேன். ஏன்னா அங்கே சாவ விட முடியாதுல்ல. எல்லாமே அந்த பொண்ணோட தப்பு தான். ஏன்னா அது இந்த நாள் தான் அங்கே வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. நான் இத்தனை வருஷமா நான் ரிசர்ச் பண்ணி வச்சது எல்லாமே நாஸ்தியா போச்சு. எவ்வளோ நாளாக அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே மிஞ்சத்தில் அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கேத்து விட்டா. ஆனால் இப்போ என் கையில் அந்த பொண்ணோட ஃபோன் இருக்கு, இதில் ப்ரூஃப் இருக்கு, வேணா பார்த்துக்கோங்க. இதை பார்த்தோன்னே தெரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு நம்மளுக்கு எதிராக நிறைய வேலையை பார்த்துருக்கான்னு. இதெல்லாம் என்ன ரூல்ஸ் இண்டிகேட் பண்ணுதுன்னு தெரியுமா? இனிமே அந்த பொண்ணு வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு பண்ண வேலையால் இந்த ரூல்ஸ் எல்லாமே வயலேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா அந்த பொண்ணை கொல்லணும். சரி, நீ பண்ண வேலைக்கு கிஃப்ட் வேணால இந்த ஜாம்பி பில்ஸ் எடுத்துக்கோ. பாய போல இதையும் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாகறான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு. இதுக்கப்புறம் அந்த டீச்சரும் அங்கே இருக்க அந்த பொண்ணோட இதயத்தை அப்படியே சாப்பிட்லான்னு போவான். இப்படி இவனும் அதை சாப்பிடலான்னு போகும்போது ஜின் ஜாயின் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து வரா. நீங்க வந்து கவலையப்படாதீங்க, இந்த பொம்பளைய நான் பாத்துக்கிறேன், இதை வந்து நான் ஒரு கை பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா பண்ணுங்க எல்லாத்தையும். என்னது, என்ன நீ பாத்துக்கிறியா? என்ன, நீ வந்து ரெண்டு ஜாம்பி பில்ல சாப்பிடதான் நீ எல்லாம் லாய்க்கு. அதை வந்து நீ ஒரு நாய் மாதிரி இன்னமும் இவனுக்கு ஜாம்பி பில்ல தந்துருங்க. ஏன்னா இவன் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. யாரை பார்த்து நீ என்ன சொல்றன்னு தெரியுமா? பார்த்து பேசு, நீ யாருக்கு இல்ல பேசினு இருக்கன்னு தெரியுமா? இப்படின்னு அவனும் அட்டாக் பண்ணலான்னு வர, ஆனா அவன் வந்து ஒரே போடா இவனை மடக்கி போச்சது. இப்பதான் அந்த டீச்சரே அந்த போனை தூக்கி நம்ம ஜின் இந்த மாதிரி
நான் உனக்காக இன்ன நல்லா பண்ணேன், ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டிய. இதெல்லாம் பயப்பிள்ளைக்கு கேட்டுந்தா இருக்கு, இருந்தாலும் அவன் கம்முந்தா இருக்கான். இருந்தாலும் இதே மாதிரி அவன் நிறைய விஷயத்த சொல்றானா, இதனால அவனாலே தாங்கிக்க முடியல. இதனாலே அவனும் அவனோட கண்ல இருக்க அந்த கட்டை உக்குறான். பார்த்தா உள்ள இருந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் லிக்விட் மாதிரி வந்து அந்த மாஸ்டரை பிடிச்சது. ஹேய், என்ன நினைக்கிற, நான் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்றேன், எல்லாமே அந்த டிமினிட்டிக்காக தான். ஒன்ஸ் நான் அதை அடைஞ்சவனே நான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுவேன். அந்த பவர் வண்டி கிடைச்சா நான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுவேன். அதுவும் இல்லாம நான் இம்மார்ட்டல் ஆயிடுவேன். நான் வந்து எப்பயுமே வாழலாம். அவனும் இப்படி சொல்ல இருக்கும்போது அந்த பைத்தியக்கார சைன்டிஸ்டோட வாயிலிருந்து சில பல ரத்தமும் அவனோட ஷர்ட்ல உள்ள. இதை பார்த்து அவனும் ரொம்பவே கோமாயிடுறான். என்னது, என் ஷர்ட்டையே நாஸ்தி பண்ணிட்டியா எப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ண அவனும் அங்க அப்படியே சேர்த்து போயிடுறான். அவனும் அவனோட ஷர்ட்டை கைட்டிட்டு அங்க வேற ஒரு ஷர்ட்டை மாத்தலான்னு போவ. இப்போதான் நம்ம ஜிங் ஜாயினே சொல்றா, பரவாயில்லையே நீங்க வந்து சூப்பராவே அழிச்சிங்க, நல்ல ஷோவா தான் இருக்கு. இப்படி இவனும் சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா அவனும் இவ்வளவு பூச்சிடுறான். என்னது, நான் வந்து உன்னை ஆல்ரெடி அழிக்கணும்னு தான் இருந்தேன். என்ன, நீ பண்ண வேலையில அந்த பைத்தக்கார சயின்டிஸ்டை நான் கொண்டுட்டேன். ஆனா நான் நினைச்சா இப்பயே உன கொல்லலாம், ஏன்னா நீ வந்து ஜாம்பி நேஷனோட ரூல்ஸையே நீ வயலேட் பண்ணிட்ட. அதனால உனக்கே தெரியும்ல இதோட பனிஷ்மெண்ட் என்னன்னு. அதனால நான் நினைச்சாலும் கொல்லலாம். இதை கேட்டு நாம சேர்ந்து ஆயினோம். என்ன, நான் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இங்க வந்தனே. நீங்க வந்து எப்படியோ டிமினிட்டியை அடைய போறீங்க, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஆனா ஹெல்ப் பண்ண வந்த என்னையே நீங்க அழிக்கலான்னு பாக்குறீங்க. அழிக்கணும்னா அழிச்சுக்கோங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேட்டோடனே அவனே கொஞ்சம் கம்மனாயி அங்க நார்மலா போய் உட்காந்துக்கிறான். நீ வந்து அந்த பையன் கூட என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. ஏன் அந்த ஜோன் ஜுவான் கூட நீ கல்யாணம் கூட பண்ணு, அதாவது நம்ம ஹீரோ தான். இல்ல இல்ல, நான் வந்து எதுக்கு திரும்ப அந்த பையனை விட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி அவன் கையில ரிங் இருக்கு, அப்படி அப்படி ரிங் இல்லைன்னா நான் வந்து அப்படியே அவனை சாப்பிட்டு இருப்பேன். சரி, ஏதோ ஒன்று பண்ணு, எனக்கு வந்து இந்த டிமினிட்டி பவர் தான் தேவை, ஏன்னா நான் இம்மார்ட்டல் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, அவனும் பயங்கரமா ஓடி வந்து நிற்கான். பார்த்தா பின்னாடியும் போலீஸ் முன்னாடியும் போலீஸ், இதனாலே அவனும் தேச்சின்னு ஓடி நிற்கான். இப்படி அவனும் டனல் விட்டு டனலா அங்க தாவி நிற்க திடீர்னு பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஜீப்பும் வந்து. யார் அதுன்னு பார்த்தா நம்ம குண்டனோட ஆளுங்க தான். இந்த வாட்டி குண்டனோட ஆளுங்க வரல, அவனே நேரடியா வந்திருக்கான். இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க வெறி, அவனும் பயங்கரமா போழ்ந்து எடுக்கிறான். எல்லாமே உன்னாலதான்டா டேய், உன்னதான் எவ்வளவு நேரமா தென்னு, ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனையில என்ன மாட்டி விட்ட. எப்படியா அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம ஹீரோவை அங்க அமைதி ஆக்கிடுறாங்க. இப்போதான் நம்ம குண்டனை கேக்குறான், ஆமா அந்த போன் எங்க, ஜின் ஜாயினோட போன் எங்க? அட, உனக்கு போன் தான் முக்கியமா தெரியல, அங்க உயிர் தப்பிச்சு வரதே பெரிய விஷயமா இருக்கு, என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் வேலைக்காவதுப்பா, நான் வந்து உன்னோட கையை வெட்டி இந்த ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். ஏய் இரு இரு, நான் வந்து அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அப்படி நீ வந்து இந்த ரிங்கை எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆல்ரெடி இந்த கூல் காய் வந்து என் கையில சொன்னான், இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்கான், அங்க வந்து நீ போனோமா. இதை கேட்டவொடனே அந்த ஆளுங்களும் அந்த வண்டியிலேருந்து இவனை தூக்கி வச்சிடறாங்க. ஏன்னா அவன் ஒண்ணுமே போடலையா, இதனாலே அவனும் சைட்ல எல்லாம் பாக்குறான் ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு. அங்க பார்த்தா ஒரு பிராண்டடான ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் அங்க ஸ்மைல் பண்றான். இப்படி இவன் ஸ்மைல் பண்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்றீங்க, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னமும் 5 எபிசோட் தான், நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.